ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்ஸஸ் ஸ்டிச் பிளவுசஸ். ஃபேஷன் டிசைனிங் அண்ட் ஆரி எம்ப்ராய்டரி ரெண்டுக்குமே டைரக்ட் அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் நான் எடுத்துட்டு இருக்கேன். கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு வீடியோட லிங்க் இருக்கு. கோர்ஸ் பத்தின ஃபர்தரா இன்ஃபர்மேஷனை நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கீழே உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இன்னும் ஃபர்தரா டீடைல்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக என்னோட கிளாஸஸ் வந்து பேட்ச் கான்செப்ட் கிடையாது, டைம் லிமிட் கிடையாது, டியூரேஷன் கிடையாது. நீங்கள் வந்து பொறுமையாக லேர்ன் பண்ணி ஈஸியாக கற்றுக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட ஃப்ரீ டைம் நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, ஒர்க் எதுவும் போகல அப்படின்னா நீங்கள் எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போல்லாம் கற்றுக்கிற மாதிரி உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணி கற்றுக்கலாம். நான் வந்து நிறைய பிரைடல் ப்ளவுசஸ் காமிச்சிட்ருக்கேன். இப்போ வந்து நிறைய என்ன சொல்கிறதுன்னா, உலகம் ரொம்ப சுருங்கிடுச்சு, எல்லாமே கைக்குள்ளே, கையில் வந்து ஃபோன், ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் போதும், நம்ம எங்கேருந்து வேணால் எந்த வேலையை வேணால் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நிறைய எல்லோரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரியான ஒரு விஷயம் இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக நான் ஒரு பிரைடல் ப்ளவுஸ் வச்சுருக்கேன். ஒரு கஸ்டமர் வந்து மும்பையிலேருந்து எனக்கு ஆர்டர் கொடுத்தாங்க. என்னோடய ஒர்க்கெல்லாம் பார்த்து, என்னோடய யூடியூப் பார்த்து, என்னோடய ஒர்க்கை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி எனக்கு இதே மாதிரி ப்ளவுஸ் டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி லதான் ஒரு மேம், அவங்க வந்து மும்பையிலேருந்து அவங்களோட ப்ளவுஸு, ப்ளவுஸோட துணி, அதுக்கப்புறம் ஒரு அளவு ப்ளவுஸ் இது மட்டும் எனக்கு சென்ட் பண்ணி வச்சு எனக்கு வந்து ஆர்டர் கொடுத்தாங்க. என் மேலே நம்பிக்கை வச்சு லதா மேம்க்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் இந்த டிசைன் வந்து எல்லாமே வந்து அவங்க மெட்டீரியல் மட்டும் எனக்கு அனுப்பிச்சிட்டாங்க. டிசைன் எல்லாம் நாங்கள் வாட்ஸ்அப்பில் ஃபோனில் வந்து பேசி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். அவங்களோட டிசைன் பண்ணி அந்த ப்ளவுஸை வந்து நான் கையில் வச்சுருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு நிறைய வீடியோ, ரெண்டு மூணு வீடியோ நான் போட்டிருக்கேன். யூஎஸில் இருக்கிற கஸ்டமருக்கு நாங்கள் வந்து ப்ளவுஸ் எல்லாம் நிறைய ரெடி பண்ணி நான் சென்ட் பண்ணேன், அதெல்லாம் வீடியோ போட்டிருக்கேன். அதெல்லாம் எப்படின்னா, அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் வந்து இங்கே சென்னையில் இருப்பாங்க, அவங்க ப்ளவுசஸ் வாங்கி என்கிட்ட ஆர்டர் கொடுத்து திரும்ப அவங்களே வாங்கி அவங்களே கொரியர் பண்ணிக்கிட்டாங்க. அந்த மாதிரி இருந்தது. இவங்க வந்து டைரெக்டாக வந்து மும்பையிலேருந்து எனக்கு சென்ட் பண்ணாங்க. இவங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாருமே சென்னையில் கிடையாது. அவங்க வந்து அங்கேருந்து டைரெக்டாக எனக்கு கொரியர் பண்ணாங்க. நான் முடிச்சுட்டு அவங்களுக்கு வந்து இங்கேருந்து நான் கொரியர் பண்ணிடுவேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து முடிச்சதுக்கப்புறம் ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி பாக்ஸில் வச்சு சேஃப்டியாக பேக் பண்ணி நான் கொரியர் பண்ணிடுவேன். ஏன்னா ஒவ்வொரு ப்ளவுஸ்க்கும் இந்த, அதாவது சென்னைக்குள்ளே அனுப்புகிறோம், இல்லை இந்தியாவுக்குள்ளே அனுப்புகிறோம், இல்லை அதர் கண்ட்ரீஸ்க்கு அனுப்புகிறோம் அப்படின்னாலும் ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி பேக் பண்ணி அனுப்பணும் அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக வந்து வெல் பேக் பண்ணி கரெக்டாக அவங்களுக்கு போய் சேர்கிற மாதிரி கொரியர் பண்ணிடுவேன். ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து சிங்கப்பூர், மலேசியா அந்த மாதிரி இடத்துல இருந்தெல்லாம் கேட்குறாங்க, இந்த மாதிரி நாங்கள் கொரியர் பண்ணால் எனக்கு பண்ணி தருவீங்களா ப்ளவுசஸ் அப்படின்னு. நீங்கள் அளவு ப்ளவுஸு, உங்களோட ப்ளவுஸ் இது மட்டும் சென்ட் பண்ணால் போதும். டிசைன் எல்லாம் நம்ம வாட்ஸ்அப்பில் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் டிசைன் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு கரெக்டாக வர மாதிரி கொரியர் பண்ணிடுவேன். நிறைய வந்து பிரைடல் ப்ளவுசஸ் பண்ணுறோம். நான் மெயினாக என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, என்னோடய ப்ளவுசஸ், நான் டிசைன் பண்ணுற ப்ளவுசஸ் எல்லாமே வந்து குவாலிட்டியில் எப்போவுமே நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். எனக்கு கஸ்டமர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு எப்போவுமே யோசிப்பேன். ஸோ ஒவ்வொரு கஸ்டமரும் ஒவ்வொரு ப்ளவுஸ் கொடுக்கும்போதும் அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் முக்கியம். தென் வந்து அதில் நான் போடக்கூடிய மெட்டீரியல்ஸ் வந்து நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல்ஸாக இருக்கணும். அவங்களோட பட்ஜெட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அவங்களோட பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி, அவங்களோட நீடுக்கு ஏற்ற மாதிரி அந்த டிசைன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப கேர் எடுத்து ஒவ்வொரு விஷயமும் பண்ணுவேன். ஸோ இவங்களுக்கும் அதே மாதிரி கேர் எடுத்து அவங்க என்னெல்லாம் கேட்டாங்க, அவங்க பட்ஜெட் என்ன, அவங்களோட டிசைன் எப்படி இருக்கணும்னு கேட்டாங்க, அதுக்கேற்ற மாதிரி நான் ஃபுல்லுமே வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த டிசைனை வந்து அடுத்து க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அவங்க வந்து அளவு ப்ளவுஸ் கொடுத்தாங்க. இதுதான் வந்து அவங்க கொடுத்த அளவு ப்ளவுஸு. ஸோ இந்த ப்ளவுஸில் வந்து ஆக்சுவலாக பேக் நெக் வந்து ஒரு டைமண்ட் ஷேப்பில் இருந்தது. அவங்க வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி ஃபோனில் எனக்கு இந்த நெக் ஷேப் வந்து டைமண்ட் வேண்டாம், ரவுண்ட் நெக், யூ நெக் வச்சு தைச்சிருங்க, மற்றபடி எல்லா மெஷர்மெண்ட்டும் இந்த ப்ளவுஸில் உள்ள அதே சேம் மெஷர்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் இந்த ப்ளவுஸ் வந்து டிசைன் பண்ணேன். இந்த மெட்டீரியல் மட்டும் அவங்க அனுப்பிச்சி வச்சாங்க. ஆக்சுவலாக இது வந்து சாரியோட வித் ப்ளவுஸ் மெட்டீரியல். ஸோ இதில் உள்ள டிசைன் வந்து ஃபுல்லுமே நாங்கள் ஃபோன்லேயே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த சாரியோட வித் ப்ளவுஸ் மெட்டீரியல்னாலும் இந்த ப்ளவுஸ் மெட்டீரியல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெட்டீரியல். அதாவது நார்மலாக சில்க் சாரியோட மெட்டீரியல் அப்படின்னா ஒரு மாதிரி இருக்கும், டிசைனர் சாரியோட மெட்டீரியல் அப்படின்னா ஒரு மாதிரி இருக்கும். இது ஆக்சுவலாக வந்து சில்க் சாரி கம் டிசைனர் சாரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சாரி. இதோட மெட்டீரியல் வந்து கொஞ்சம் லைட்டாக ஸ்ட்ரெச்சபிள் மெட்டீரியல் மாதிரி, கொஞ்சம் ரொம்ப அந்த ரப்பர் மெட்டீரியல் மாதிரி இருந்தது, லைட்டாக அந்த ஸ்ட்ரெச்சபிள் இருக்கிற மாதிரி இருந்தது. கொஞ்சம் இழுத்து நம்ம காட்டில் ஃபிட் பண்ணும்போதெல்லாம் அப்படியே லூஸ் கொடுக்குற மாதிரி இருந்தது. அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல், டிஃப்ரெண்ட்டான ஒரு மெட்டீரியல் மெட்டீரியல். இந்த கலரும் வந்து சேடு பார்த்தீங்கன்னா பிங்க் ப்ளவுஸ் தான், பட் அந்த பிங்க் ப்ளவுஸே நம்ம கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு ஆரஞ்சு சேடு வந்து அதில் இருக்குது அந்த ப்ளவுஸில். ஸோ அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல்.
அவங்க வந்து எனக்கு ஃபோனில் சொல்லும்போது அவங்க பட்ஜெட் ஃபஸ்ட்டு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஃபுல்லுமே வந்து பீட்ஸில் இருக்கிற மாதிரி வேணும், ஸ்டோன்ஸ் வந்து நிறைய வேண்டாம், அந்த குந்தன் ஸ்டோன்ஸே போட வேண்டாம், டோட்டலாக ஸ்டோன்ஸே வேண்டாம், எனக்கு ஃபுல்லுமே பீட்ஸ் இருக்கிற மாதிரி நல்ல கிராண்டாக இருக்கிற மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரெஃபரன்ஸ் பிக்சரும் அனுப்பி எனக்கு இந்த மாதிரி இருந்தால் ஓகே, எனக்கு இந்த மாதிரி இருந்தால் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஃபுல்லுமே டிசைன் பண்ணேன். அடுத்து வந்து இந்த டிசைனை வந்து பார்க்கலாம் நம்ம. இதுதான் வந்து லதா மேம் செலக்ட் பண்ண டிசைனு. அவங்க வந்து ஃபுல்லுமே பீட்ஸ் இருக்க கொடி டிசைன் வேணுன்ற மாதிரி கேட்டாங்க. இந்த டிசைன் வந்து பாருங்களேன், இந்த டிசைன் வந்து எவ்வளோ தூரம் வேணாலும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இப்போ வந்து நான் இவ்வளோ தூரத்துக்கு போட்டிருக்கேன். ஸோ இந்த டிசைனே வந்து இங்கே வரலும் கூட நம்ம ஃபுல்லுமே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இந்த செஸ்ட் சைஸ்க்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நான் போட்டிருக்கேன். அவங்களோட பட்ஜெட்க்கும் ஏற்ற மாதிரி நான் வந்து போட்டிருக்கேன் இந்த டிசைனு. இந்த கொடி டிசைனே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொடி டிசைன்ஸ், நானே வந்து நிறைய டிசைன்ஸ் வந்து காமிச்சிருக்கேன். ஸோ ஒவ்வொரு கொடி டிசைன் பண்ணும்போது இந்த மாதிரி லீஃப் வரும்போது லீஃபில் வந்து கோல்டு ஸ்டோன் போடுவோம், இல்லை சாரி கலரில் ஸ்டோன் போடுவோம், அதுக்கப்புறம் வந்து ஜர்தோசி போடுவோம். அந்த மாதிரிலாம் நிறைய கொடி டிசைனில் நிறைய வேலைகள் வந்து பண்ணுவோம். நிறைய வந்து வேறு வேறு டிஃப்ரெண்ட்டு இருக்கிற மாதிரி கர்தானா அந்த மாதிரிலாம் போடுவோம் கொடி டிசைனில். பட் இந்த கொடி டிசைன் வந்து பார்த்திங்கன்னா லதா மேம் கேட்டபடி அவங்க ஃபுல்லுமே வந்து பீட்ஸ் தான் வேணும்னு சொன்னாங்க. எல்லா இடத்துலையும் பீட்ஸ் தான் இருக்கும், வேறு எந்த ஸ்டோன் எதுவுமே இருக்காது பாருங்கள். ஃபுல்லுமே இந்த இடத்துல ஒரு மோத்தி பீட்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இங்கேயுமே எல்லாமே வந்து ஃபுல்லுமே வந்து பீட்ஸ் தான், சுகர் பீட்ஸ், மோத்தி பீட்ஸ். அதை தவிர வேறு எதுவுமே நான் வந்து இதில் யூஸ் பண்ணல. இந்த ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு லேயர் மீட்டர் செயின் மட்டும்தான் கொடுத்துருக்கேன், அதுவும் வந்து கொஞ்சம் பார்க்குறக்கு அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்றனால. மற்றபடி இந்த கொடி டிசைன் ஃபுல்லுமே அந்த லீஃப்லேருந்து இந்த கொடியிலேருந்து எல்லாமே வந்து சுகர் பீட்ஸ் தான் பாருங்கள். இந்த மாதிரி கொடி டிசைன்ஸ் வந்து நம்ம எவ்வளோ வேணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இந்த டிசைனே வந்து நான் இவ்வளோ தூரத்துக்கு போடுறதுனாலும் போடலாம், இவ்வளோ தூரத்துக்கு போடுறதுனாலும் போடலாம், இல்லை இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாக போடுறதுனாலும் போடலாம். அது நம்மளோட கஸ்டமரோட பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த சேம் டிசைன் நான் வந்து ஸ்லீவ்லையும் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த ஸ்லீவோட எண்டில் வந்து அந்த கொடி டிசைன் போட்டுட்டு அங்கங்கே புட்டாஸ். புட்டாஸே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு விதமான புட்டாஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஒரு புட்டாஸ் வந்து மோத்தி பீட்ஸ், சுகர் பீட்ஸ் மூணு மூணு இருக்கிற மாதிரியும் இருக்குது. இன்னொரு புட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோத்தி பீட்ஸ், அதோட அவுட்டர் லேயரில் ஜரி த்ரெட் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஈவனாக ஒரே புட்டாஸ் இல்லாமல் ரெண்டு டைப் ஆஃப் புட்டாஸ் அங்கங்கே இருக்கிறனால நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் லுக் இருக்கும், நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு வந்து கிராண்டாக தெரியும். ஸோ இதே சேம் டிசைன் வந்து இன்னொரு ஸ்லீவில் பண்ணியிருக்கேன். இதே சேம் டிசைன் வந்து நான் ஃப்ரண்ட்லேயும் பண்ணியிருக்கேன். இது பாருங்கள், ஃப்ரண்ட்டில் ஒரு சைடு மட்டும் ஒர்க், ஏன்னா நெக்கு டீப்பாக வரும்போது ஒரு சைடு மட்டும்தான் ஒர்க் பண்ணுவோம். ஸோ அந்த ஒரு சைடு ஒர்க் வந்து அப்படி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ப்ளவுஸ் டிசைன் வந்து பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆக்சுவலாக வந்து நான் நிறைய ப்ளவுஸ் டிசைன்ஸ் காமிச்சிட்டே வரேன். எல்லா ப்ளவுஸுமே வந்து பார்த்துருப்பீங்க, நிறைய டிசைன்ஸு, யூனிக்காக நிறைய டிசைன்ஸ் பார்த்துருப்பீங்க. எல்லா டிசைனும் வந்து அதில் போடக்கூடிய மெட்டீரியல் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு இதே மாதிரி ப்ளவுஸ் ரெடி பண்ணணும், உங்களுக்கு நியர்பை ஏரியாவில் இந்த மாதிரி ப்ளவுஸ் டிசைன் பண்ணுற கடைகள் இல்லை அப்படின்னா நீங்கள் எதுக்கும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. நீங்கள் வந்து என்கிட்ட ஆர்டர் கொடுத்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி வாங்கிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், கன்வீனியண்ட்டாக இருக்கும். மெட்டீரியல்ஸ் எல்லாமே குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ். உங்களுக்கோட பட்ஜெட்டில் உங்களோட ட்ரெஸ் கலருக்கு, சாரீ கலருக்கு ஏற்ற மாதிரி என்ன டிசைன் போட்டால் சூட் ஆகும், உங்களுக்கு எந்த டிசைன் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி சூப்பராக பண்ணலாம். நீங்கள் இந்த மாதிரி வந்து உங்களோட ப்ளவுஸோட மெட்டீரியல் ப்ளஸ் உங்களோட அளவு ப்ளவுஸ் மட்டும் எனக்கு கொரியர் பண்ணால் போதும், நான் உங்களுக்கு வந்து டிசைன் சூப்பராக பண்ணி நான் வந்து ரிட்டன் உங்களுக்கு கொரியர் பண்ணுவேன். நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து உங்களுக்கு பேக் பண்ணி கொரியர் பண்ணிடுவேன். நீங்கள் இந்த மாதிரி ஆர்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா மினிமம் 7 டேஸ்லேருந்து மேக்ஸிமம் 15 டேஸ்க்குள்ளே, அது எவ்வளோ பெரிய டிசைனாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ சின்ன டிசைனாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு வந்து 1 வீக்லேருந்து 2 வீக்ஸ்க்குள்ளே அந்த ப்ளவுஸஸ் வந்து நான் டிசைன் பண்ணி ஸ்டிச்சும் பண்ணி ரெடி பண்ணி உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவேன். ஏன்னா வந்து மினிமம் 7 டேஸ் எதுக்கு சொல்கிறோன்னா, நீங்கள் கொரியர் பண்ணிங்கன்னா அது எனக்கு வந்து சேர்கிறதுக்கே ஒரு 1 ஆர் 2 டேஸ் ஆகும், திரும்ப நான் கொரியர் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 1 ஆர் 2 டேஸ் ஆகும். ஸோ அதனால தான் 7 டேஸ் மினிமம், 7 டேஸ் மேக்ஸிமம். ஒரு பெரிய ஹெவி டிசைன் கொடுக்குறீங்க அப்படின்னா 15 டேஸ் அந்த டைம்க்குள்ளே உங்களுக்கு அந்த ப்ளவுஸ் வந்து உங்களோட கையில் அகைன் ப்ளவுஸ் ரெடி பண்ணி உங்கள் கையில் கிடைக்கிற மாதிரி நாங்கள் கொரியர் பண்ணிடுவோம். இது ஃபேஷன் டிசைனிங் அண்ட் ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸஸ் ரெண்டுமே நான் எடுக்கிறேன். அதுவும் வந்து நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களோட ப்ளவுஸஸ் நீங்களே டிசைன் பண்ணிக்கணும், இல்லை ஒரு மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ் நீங்களே ஸ்டிச் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் பரவாயில்ல, நேரில் வந்து கிளாஸ் அட்டன் பண்ண ஒரு அதை விட அதிகமான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கிற அளவுக்கு உங்களோட கிளாஸஸ் இருக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணி ஈஸியாக கற்றுக்கலாம். கீழே வந்து இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோட லிங்க் இருக்குது, அதில் கோர்ஸ் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜாயின் பண்ணணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கீழே உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.